மதி சார், நம்ம எல்லாருமே பல வருடங்களாக ரசித்த கார்ட்டூன்கள் அத்தனையும் வரைஞ்சது வந்து மதி சார் தான். நீங்கள் எங்கே எவ்வளோ கார்ட்டூன், நீங்கள் எந்த கார்ட்டூன் வேணால் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து விழிப்புணர்வுக்காக ஒரு கார்ட்டூன் மூலமாக நமக்கு எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையான கருத்தை ஒரு கார்ட்டூன் மூலமாக சொல்கிறது தான் மதி சாரோட ஐடியா. அதுக்கு தான் இவ்வளோ பேரும் சேர்ந்துருந்தோம். எல்லோரும் ரெண்டு ரெண்டு விழிப்புணர்வு கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணோம். அண்ட் அவங்களுடைய வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கார்ட்டூன் மூலமாக நிறையா விஷயங்களை உலகத்துக்கு சொல்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. அதில் நானும் கலந்திருக்கேன்றது எனக்கு சந்தோஷம். ஸோ இன்னும் நிறையா வரும் இந்த வெப்சைட்டில், விழிப்புணர்வு கார்ட்டூனும் சரி, ஒரு கதைகளும் சரி, நிறையா இருக்கும் அவங்களுடைய ஐடியா தான். சார், இப்போ நீங்கள் பேசும்போது அரசியல் இல்லாத பேசுறீங்க, அரசியல் இல்லாத துறை எது சார் பேசும்போது கூட இந்த தண்ணீர் பற்றி ஒரு அரசியல் விஷயத்த ஒன்று சொன்னார், அந்த அரசியலுக்குள்ள போகலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது வணிகத்துக்காக பற்றாக்குறையா இல்லை பற்றாக்குறையால் வணிகமா அப்படின்னு தெரியல, அந்த அரசியலுக்கு போகலை அப்படின்னு சொன்னார். அரசியல் இல்லாத துறை எது, இந்த கார்ட்டூனுடைய விஷயத்தை ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள். இந்த கார்ட்டூன் இப்போ நீங்கள் தண்ணீர் பற்றி ஒரு கார்ட்டூன், இல்லை தண்ணீர் அதான் நான் வெளியிட்டது அதான், தண்ணீரை நாம் சேமிக்கணும் அப்படின்னு இது உலகம் ஃபுல்லாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு மேபி இப்போ லாரியிலெலாம் நம்ம தண்ணி பிடிக்கும்போது சில சொட்டுகள் சிந்துனா பரவாயில்ல, கொஞ்சம் சிந்துனா பரவாயில்லன்னு இருக்கும். இனிமேல் ஒரு ஒரு சொட்டையும் நாம் வந்து பத்திரமாக பார்த்துக்கணுன்ற நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு காரணம். ஆமாம் சார், குடிக்கிற தண்ணி வந்து நம்ம அதை கொடுத்து விலை கொடுத்தானே வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படிங்கும்போது அது வணிகமாகத்தான் இருக்குது. அது இன்னும் பெரிய வணிகமாக மாறக்கூடாதுன்னா நம்ம சேமித்து வச்சோம்னா எல்லாருக்குமான அது சரியான பயன்பாட்டுக்கு இருக்குன்றது தான் இது. இது வந்து என்னுடைய கருத்துல உலகம் ஃபுல்லாகவே அப்படி தான் பார்க்குறோம். விழிப்புணர்வு இந்த காலம் இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் விழிப்புணர்வு என்பது எல்லாருக்குமே அவசியம்தான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொன்றும் தேவைப்படுறதா இருக்குது. இப்போ நம்ம அண்ட் எங்கே பயணம் செய்யணும்னாலே இப்போ ரோட்டில் போகும்பொழுது ஹெல்மெட் எவ்வளோ அவசியம்ன்ற விழிப்புணர்வு நமக்கு முக்கியம். இல்லை ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு மாஸ்க் எவ்வளோ முக்கியன்ற விழிப்புணர்வு அவசியம். ஸோ விழிப்புணர்வுன்றது எப்போவுமே இருக்கணுன்றது தான். அது வந்து நம்ம ஒரு விழிப்போடு இருங்க அப்படின்றது தான், அது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். அது படங்கள் பற்றி நம்ம பேசக்கூடாது, அவருடைய நிகழ்வில் நான் பேசக்கூடாது. அதனால் உங்கள் பெர்மிஷனோடு இது மட்டும் சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே நான் பேசல. டாக்டர் அடுத்து ரிலீஸ் 9 அக்டோபர் திரையரங்குகளில் வருது. மக்கள் எல்லாம் மாஸ்கோடு வந்து, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு வந்து படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறேன். அது மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். இல்லை அது தயாரிப்பாளரோட முடிவு தான், அது ஆரம்பத்தில் சொன்னது தான். உங்களுக்கு எது சரியாக படம்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு எப்போவுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகணுன்றது தான் ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தேட்டரில் படம் பார்த்து வளர்ந்தால் நம்ம எங்கே டிக்கெட் எப்படி கிடைக்கும், அந்த டிக்கெட்டை தொட்டு பார்த்து ஐ ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படி வளர்ந்த ஆள் தான் நான். ஸோ தேட்டரில் வர்றது தான் எனக்கு சரி. இந்த கால சூழ்நிலையில் நம்மளுடைய என்னுடைய இதை மட்டும் தனிப்பட்ட ஒரு ஐடியா மட்டும் திணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அது செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ தேட்டர்கள் திறந்ததுனால எல்லாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட மக்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கிறதுனால தேட்டருக்கு வரலான்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ளேயே தேட்டர்கள் வந்து, முன்னாடி ஒரு தேட்டராக இருக்கிறதெல்லாம் இப்போ 2-3 தேட்டர்கள்லாம் மாறிடுச்சு. அது நல்ல விஷயம் தான் சார். இன்னுமே வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களுக்கு பெட்டராக இருக்கும். உட்கார இருக்கையிலேருந்து, ஏர் கண்டிஷன்லேருந்து, படமோட ப்ரொடக்ட் ப்ரொஜெக்ஷன்லேருந்து எல்லாமே இனிமேல் பெட்டராக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தானே. இல்லை சார், எல்லாத்துலேயுமே நான் அதில் இருக்க நல்லதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் ஒடியில் வரதுனால ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. அது ஒரு வகையான ரீச். இது இப்போ தேட்டருன்னு போது ஒரு செலிப்ரேஷன் சார். இப்போ இவ்வளோ பேர் கூடி நம்ம பேசுகிறதுக்கும், இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுடைய துறையில் இருக்கவங்களே ஒன்றா சந்தித்து பேசுகிறதுக்கும் தனியாக ஃபோனில் பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் தேட்டருக்கும் ஓடிடிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். சில டெலிவிஷனே வந்துருச்சு. இப்போ வந்து இந்த திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்களும் ஓடிடி வரனால அவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துருக்கு. இப்போ இவரை சார்ந்து அவங்க இருக்காங்க, அவங்களை சார்ந்தும் நீங்கள் இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. இப்படி கிடையாது, இல்லை இப்போ வந்து அவங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் நடிகர் அப்படி நடிகர்கள் சேர்ந்தெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது சார். இப்போது நீங்கள் வேறு வேறு நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டிசைட் பண்ண முடியாது. உங்களுடைய முதலாளி உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி தான் நாங்களும். இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்களுக்கு சேர்ந்துன்றதுல கால சூழ்நிலை. இன்றைக்கி வந்து ஒருத்தரும் வெளியில் வர்றதே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலை படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். ஏன்னா படங்கள் ஓடிடியிலையோ தேட்டர்லேயோ ரிலீஸ் ஆனால் தான் வேலை நடக்கும். வேலை நடந்தால் தான், நீங்கள் எங்களை மட்டும் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. அங்கே லட்சக்கணக்கான குடும்பங்கள் தொழிலாளர்கள் அவங்களாம் இப்போ சினிமா வேலைகள் கிடைக்காதப்போ வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஏதோ ஒன்று நகரணும், அதை நோக்கி மட்டும்தான் எல்லோரும் சிந்திச்சுக்கிட்டோம்.
நன்றி சார். ஆமாம், வேறு வழி இல்லையே. பாவம் இல்லை, அவங்க அதை எப்படி எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுன்றது மட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதட்ட முடியாது இல்லை, வீட்டில் டே எடுப்பியா மாட்டியா அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக சூப்பர். வடிவேல் சார் கம்பேக்னா அது நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஆமாம் ஆமாம், சதீஷ்டையும் பேசணும். ப்ரோ நம்ம ஷூட்டிங்கை முடிச்சிட்டோமே ப்ரோ, படமே முடிச்சு ரெடியாக இருக்குது, அந்த டைட்டில் படத்தில் பயன்படுத்தி தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் நம்ம, அது சார்ட்டையும் பேசணும் நம்ம அப்படின்னு சொன்னார். அவங்க வேறு ஒரு டைட்டிலில் சார் போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போது சதீஷ் புதுசாக ஹீரோவாக பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய டைட்டில் தேவைப்படுது. வடிவேல் சாருக்கு இந்த டைட்டில்லாம் தேவைப்படாது, அவருக்கு என்ன டைட்டில் வச்சாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். சார் தமிழில் டைட்டில் வைக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசும்போது சிவகார்த்திகேயன் தமிழ் பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டாடுங்க அப்படின்னு சில மேடல் பேசி கேட்குறோம். ஆனால் டாக்டர்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, மருத்துவர் ஏன் வைக்கலன்னு ஒரு புதுவன் ஒரு கேள்வி. அப்படி கிடையாது சார், இப்போ நான் டைட்டில் நான் அப்போ தமிழில் வச்ச டைட்டில்லாம் அப்போ கரெக்டாக அதை அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி பார்க்க முடியும் சார். அந்த கதைக்கு என்ன தேவைன்றா அது புழக்கத்தில் உள்ள வார்த்தையாக இருக்கும்போது படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான். நான் அதை வச்சு தான், நான் தமிழ் என்பது எனக்கு தெரியும், அதை அது என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் டைட்டிலை வச்சு தான் என்னுடைய இதை முடிவு பண்ணுன்றது இல்லை, அது அந்த படத்தோடு நம்ம வேலை, அது ஒரு படம் படத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்றது. தமிழில் டைட்டில் வச்சா நல்லது, ஆனால் அதுக்கு சரியான டைட்டில் கிடைக்கணுன்றது. ஏன்னா இதை சுற்றி அவங்களுக்கு ஒரு பொசிஷனிங் இருக்கும், அதெல்லாம் இருக்குன்றது. நானும் தமிழில் டைட்டில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே தமிழில் டைட்டில் சொல்லுங்கள், நம்ம இங்கிலீஷ்லேயே வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுங்கன்னா, இப்போ ஒரு ஓடிடிலாம் வந்ததுனால எல்லா மொழிக்கும் கொண்டு போகும்போது ஒரு இங்கிலீஷ் தலைப்பு இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து நம்ம அதை மாற்றி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே. ஓடிடி வெளியான படங்கள்ல நம்மளால தியேட்டர் ரிலீஸ் ஆனதெல்லாம் இருக்குமே அப்படின்னு நினைச்சு